delivered. அடியடி மியூசிக் டேஸ்ட் வெற்றி மாறனவங்களுக்கு எப்படி டிஃபைனாக இருக்கு? ஒரே ஒரு காரணம், எனக்கு இசைனா இளையராஜா தான், வேறு எதுவுமே தெரியாது. அவர் மியூசிக் மட்டும்தான் நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அப்புறம் அந்த மியூசிக் ரொம்ப ரொம்ப கேட்டு கேட்டு திகட்டிருச்சுன்னா எம்எஸ் விஸ்வநாதன் கேட்போம். அப்படின்னா கொஞ்சம் இந்த பக்கம் வந்து ரஹ்மான் கொஞ்சம் கேட்போம், ரஹ்மான் ஏர்லி ரஹ்மான் கேட்போம். அப்புறமா இப்போ ஆமாம் இப்போ 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 அந்த வெண்ணை தாண்டி வருவாய், அந்த அந்த ஸ்பேஸு, அந்த அப்புறமா வந்து கடல், அது மூங்கில் தோட்டம், அந்த மாதிரி ஒன்று ரெண்டு இது கேட்போம். திரும்ப அகைன் கோ பேக் டு இளையராஜா. இளையராஜா தான் வந்து மியூசிக்னால் என்ன எப்படின்றதே நமக்கு அவரோட இசை தான் கொடுத்துச்சு. ஸோ எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் நான் வந்து ஒரு இளையராஜா சாங் தான் சொல்லுவேன். அதை வந்து ஜிவி வந்து பொறுத்துட்டு தான் ஆகணும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு மூடில் வேணும். சி ஜிவி வில் கம் அப் வித் ஹிஸ் ஓன் ஸ்டஃப், பட் எனக்கு சொல்கிறதுக்கு ஃபோர் ரெஃபரன்ஸ். ஆமாம், பாலமந்திர சார் சொல்லுவாங்க, இசை நான் எல்லாத்தையுமே விளக்கிடுவேன்டா, இசையை நான் எப்படி விளக்க முடியும், அதுக்கு நான் ரெஃபரன்ஸ் தான் சொல்ல முடியும். இப்படி ஒரு மியூசிக் வேணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல தான் முடியும் அப்படின்னு. ராஜா சார்க்கே வந்து பாலமந்திர சார் வந்து சொல்லுவாங்க, ராஜா இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி கனவு காணும் வாழ்க்கையாகன்றது வந்து ஒரு இது ஒரு ஹிந்தி சாங் சொன்னாங்க போட்டிருக்கு, இந்த மாதிரி ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் அது பண்ணாங்க. அப்புறமா வந்து கண்ணே கலைமானே வந்து மலர்ந்து மலராத, அதுதான் ரெஃபரன்ஸ் சாங் சொன்னாங்க. ஆமாம், இது மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் பண்ணதாக சொல்லுவாங்க எனக்கு பாலமந்திர சார். ஸோ அது மாதிரி அவ்வளோ பெரிய ஆட்களுக்கே ரெஃபரன்ஸ் எவ்வளோ நமக்கே, நம்ம வளர்ந்ததே வந்து ராஜேஸ்வரன் மியூசிக் கேட்டு தான். ஸோ அதனால் அதுதான் நான் சொல்வேன், சாங்ஸுக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அதுதான் சொல்லுவேன்.